ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான மட்டன் கிரேவி சுவையான மட்டன் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க மட்டன் கிரேவி சுலபமாக எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துடலாம் கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது சேர்த்து இஞ்சி பூண்டு உழுதோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பூண்டுதோடு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போது இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் உங்கள் காலத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற மட்டனை இதில் சேர்த்துடலாம் நான் இதில் கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்த்து மட்டனை நல்லா கிளறி விட்டுறலாம் இதில் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு இந்த மட்டனை நல்லா கிளறி விட்டுறலாம் இது நல்லாவே கிளறி எடுத்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் எட்டு விசில் வச்சு எடுத்துடலாம் நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கரோட ப்ரெஷர் லீஸ் ஆகியாச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் மட்டன் நல்லாவே குக் ஆகிருக்கு பாருங்கள் ரொம்பவே சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் கிரேவியை ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க சுவையான மட்டன் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அரை கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துடலாம் கூடவே உங்கள் ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம் இதில் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போது மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு இப்போ எது ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் மட்டன் நல்லாவே குக்காய் வந்திருக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க உங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு என்ன சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா கலரி எடுத்துடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருந்த மட்டனில் இருக்கிற தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்க இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக விட்டு எடுத்துருந்தா மட்டனையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லாவே கிளறி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லாவே ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு இப்போது இதில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க பாருங்க ரொம்பவே சுவையான மட்டன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்களும் நம்ம சுயான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாக சமைங்க சுவையாக சாப்பிடுங்க நன்றி